கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கவிமணியின் நினைவு நாளை ஒட்டி அவரது பெயரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் மரியாதை செலுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே தேரூர் கிராமத்தில் கடந்த 1857 ஆண்டு ஜூலை மாதம் 27 பிறந்தவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தமிழ் மீது மிகுந்த ஆர்வமும் பற்றும் கொண்டிருந்த அவர் பல்வேறு கவிதைகள் பாடல்களை இயற்றியுள்ளார். இவரது கைவீசம்மா கைவீசு குழந்தை பாடல் இன்றளவும் பாடப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்புகளை பெற்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கடந்த 1954 ஆண்டு செப்டம்பர் 26 இயற்கை எய்தினார். நாகர்கோவிலில் உள்ள அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய கவிமணியின் புகழை பறைசாற்றும் வகையில் அப்பள்ளிக்கு கவிமணி பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அவரது 68 நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி கவிமணி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கவிமணி நற்பணி மன்றம் மற்றும் தென்குமரி கல்விக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது.